ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து நம்ம மாமா ஒருத்தர் குள்ளமா இருந்திருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிட்டாரு. அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் வந்துட்டே இருந்துச்சு. அவர் எல்லாரும் வந்துட்டாங்க, நீ எங்கே பார்க்கீங்கன்னு கேட்டாங்க. நம்ம வந்து டீ சாப்பிட்ருக்கோம்னு சொல்லவே இல்லைங்க. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவர் கிடைச்சிட்டாருன்னு சொல்லாமல் அப்படியே எல்லோரும் கால் பண்ணுறாங்க கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பேன். பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டாரு. நான் வந்து பஸ் ஸ்டாண்ட்லாம் ஃபுல்லாக போய் தேடிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட மாமா அண்ணா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வரைக்கும் போய் தேடி இருந்தோம். ஆனால் அவர் தொலைஞ்சது அவருக்கே தெரியாதாங்க. அவர் வந்து பஸ்ஸில் வந்து நான் எங்கே தொலைஞ்சேன், நீங்கள் தான் தொலைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னார். அவர் வந்து ஏதோ ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம அண்ணா மாமா வந்து போய் அவர்கிட்ட வந்து பஸ் இருக்கா அப்படின்னு கேட்டார். எனக்கு பஸ் அங்கே தான் போயிருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் விஷயத்த சொன்னதுக்கப்புறம் நான் எங்கே தொலைஞ்சேன், நீங்கள் தானே தொலைஞ்சி போயிட்டீங்க அப்படின்னு. நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் மிஸ் ஆகிட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கேயே ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. சரி, இதை வந்து நான் அதில் வந்து சொல்லாமல் விட்டுருப்பேங்க. ஓகே, நீங்கள் இதை வந்து ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருவீங்க. ஓகே, பாய். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குட்டூர் வந்து ரீச் ஆகிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுதுங்க. நம்ம வந்து 12:10 வந்து ரீச் ஆகணுங்க. இப்போ அருவி பக்கத்தில் தாங்க வந்திருக்கோம். இருமல் அதிகமாக வரதுனால நம்மளால் விளாக் பண்ண முடியலங்க. ஒரே நிமிஷம் பேக் சைட் திரும்பி அருவி பார்த்துக்கிறேன். ஓகேங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் குளிச்சு சந்தனம் போட்டு நடந்தாச்சு. மாமா வந்து பார்த்தீங்கன்னா ஷைட் ஆயிருக்கு. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அந்த வீடியோ தான் எடுத்துருக்கோம். எடுத்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம வண்டிக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட் வாக் கூட தான் இருக்கோம். அவனோட ஃபுல் ஃபேஸ் கிடையாது. நம்ம வந்து பதார்த்தம் நினைத்திருக்கோம். காலைல வந்து மாட்டிங்க வந்து சமையல் செய்யலான்ட்டு கொஞ்சம் ரைஸ் இருக்கு, அதை வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு. ஆமாம், உங்களோட கருத்து என்ன சொல்லு 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 சொல்லிதான் நம்ம வழியில் ஏங்க. அவர் ரொம்ப கூச்சப்படுறாருங்க. தஞ்சாவூர்லேயே இவர் ஃபேஸை காமிக்கலைங்க. இந்த மாதிரி இப்படி மூடிட்டு இருந்தேன். இவர் ஃபேஸ் நான் ரிவீல் பண்ணிவிடுவேன். அது எனக்கு ஈஸி தான். பட்டு நைட் வாக் பற்றி எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ வேணும்னு சொல்லணுன்னா நான் கண்டிப்பாக நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் போடுறேங்க. ஓகே, பாய்ங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கு போகிற வழியில் குற்றாலத்தில் இருந்து கொஞ்சம் ஒரு 20-30 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் செய்ய நிறுத்துட்ருக்கோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சுட்ருக்காங்க. இந்த ரூம் வந்து உங்களுக்கு மறைச்சிட்ருக்கோம். முடிஞ்சால் உங்களுக்கு சைட்டில் அப்படியே காமிக்கிறேங்க. அது இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து சமையல் செஞ்சுட்ருக்காங்க. நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. ஓகேங்க, நம்ம வந்து அப்படியே ஜாலியாக கோயிலை வந்து சுற்றி பார்த்துட்ருக்கோம். இதாங்க அம்மன் கோயில் தாங்க வந்திருக்கோம், மாரியம்மன் கோயில். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். டைம் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா 9:43 ஆயிடுச்சுங்க. நீங்கள் டேட் வந்து வந்து ஒரே நிமிஷம் 28ங்க. நீங்கள் டேட் வந்து இன்றைக்கி நைட் எனக்கு தெரிஞ்சு பயணி போய் ரீச் ஆகிடும். நம்ம வந்து குற்றாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப இது பண்ணவில்லை. நம்ம குளிச்சதில் அந்தளவுக்குலாம் வீடியோ எதுவும் எடுத்து எடுக்காமல் போயிட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் சார்ஜ் இல்லை. நமக்கு வந்து அந்தளவுக்கு கோல்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இரும்பல் அதிகமாக இருக்குதுனால நம்மளால் வந்து சரியாக இது பண்ண வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. நைட்டு 12 மணிக்கெலாம் நம்ம குற்றாலத்துக்கு போயாச்சு. அங்கேருந்து 8 மணிக்கால கிளம்புங்க. மார்னிங்கே வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். சரி, வேணாம் நம்ம அங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இங்கே வந்து எடுத்துகிட்ருக்கேங்க. லைட்டிங் கொஞ்சம் மாறிட்டு இருக்காது தான் வேறு ஒன்றும் இல்லை. அண்டு வீடியோ சப்மிட் செஞ்சிட்ருக்காங்க. அந்த வீடியோ எடுக்கலாம்னு யோசித்தேன், பட் அது வேணாம்னு தோணுச்சு. அதனால் நம்ம சாப்பிடும்போது ஒரு சின்ன விளாக் மாதிரி பண்ணிவிட்டு வண்டி எடுக்கும்போது கண்டினியூ பண்ணுறோம். வாங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ணா என்ன சமையல்னா? ஒயிட் ரைஸ், சாம்பார், சாம்பார், ரசம், மோர். இப்போ வந்து அதை செய்யறத பார்க்கலாம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயணி போயிட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு, கிளம்பியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:00 ஆயிடுச்சு. 11:00 இது ஆகும் போகுது.
ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் வந்து ரீச் ஆயிடுச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:18 ஆகுது. ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம வந்து எங்க பார்த்தீங்கன்னா மதுரை பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். இப்போ வந்து நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா எங்க 3:30 வந்தோங்க. 4 மணிக்கு கோயில் ஓப்பன் சொன்னாங்க. கோயில் போய் சாமி பார்த்துட்டு முடிச்சுட்டு இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:38 ஆகுங்க. அதே போகும்போது நாங்கள் 6:30 வந்துட்டோம். இப்போ வந்து கிளம்ப போகிறாங்க. நான் வந்து வீட்டை எடுக்கலாம்னு பார்த்தேன். சரி ஓகே, நம்ம இங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டேங்க. கோயிலுக்கு போகும்போது ஏன் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நாடு எடுங்க ஃபோன் வந்து அங்கே வச்சுட்டு போயிட்டேன். ஓகே பாய். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயணி ஏற போகிறோம். பயணி வந்து ரீச் ஆகிட்டோம். வெடிக்கால வந்தோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 ஆகுதுங்க. இப்போ வந்து மலை மேலே ஏற போகிறோம். ஃபேஸ் வந்து சரியாக தெரியலங்க. லைட்டிங் மலை மேலே ஏறலான்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நாட்டோ வச்சுருக்கேன். ஃபோன் வந்து இங்கே வைக்கலாமா? இங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா பஸ்ஸுக்கு அனுப்பிச்சிட போகிறாங்க. இப்போ பழனியில் தான் இருக்கோம். போக ஓகே. நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பழனியில் தான் இருக்கோம். பழனி டூரிஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் வந்துருக்கும்போது டீ குடியா அடுத்து டூ இறங்கும்போது டீ ஆர்டர் பண்ணியிருக்கோம். டீ கடையிலாம் இருக்கும். இது என்ன ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்ல வந்து ஒரு டீ ஊத்துட்டு போகிற ஒரு போன ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குள்ளமாக அவர் பார்த்துருப்பாருங்க நம்ம மாமா. அவர் வந்து மிஸ் ஆகிட்டாருங்க. அவர் ஃபோன் வந்து பஸ்ஸில் இருக்கு. அவர் ஃபோன் பஸ்ஸில் வச்சுட்டு சார்ஜ் போட போயிட்டாருங்க. அவரை தேடி 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 டயர்டாகி கடைசியில் டீ குடி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ பஸ் வந்து ரெடியாக இருக்காங்க. எல்லோரும் வந்துட்டாங்களா? இப்போ நாங்கள் தான் வரல. 3 பேர் இருக்கோம். இப்போ சூடாக டீ குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் போக போகிறோங்க. நான் வந்து வெடிகாலமே வந்துட்டோம். இப்போ கூப்பிட்றாங்க, கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே பாய்ங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தாங்க போக போகிறோம். ஸ்ரீரங்கம் போயிட்டு அங்கேருந்து சாமி பார்க்க போகிறோம். அங்கே போயிட்டு என்னால் முடிஞ்சால் உள்ளே ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறேன். அப்படி இல்லைனா கோபுரத்தோட ஒரு ஃபோட்டோ அங்கே ஏனா இருக்க சொல்லியிருக்காங்க. ஏனா முடிஞ்சால் ஃபோட்டோ எடுக்கிறேன், இல்லைன்னா வீடியோ அதெல்லாம் கிளிப் எடுத்துனா உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறாங்க. ஓகே பாய்ங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் டீ குடிக்க வந்துருக்கோங்க. நானும் நம்ம மாமா ரெண்டு பேர் தான் இருக்கோம். கால் பேசி இருந்தார். ஸோ நாங்கள் டீ குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டு போக போகிறோம். இப்போ அடுத்து எங்கே போக போகிறோம்? தஞ்சாவூர் போக போகிறங்க. நம்ம ஆல்ரெடி தஞ்சாவூர் போயாச்சு. இப்போ மறுபடியும் தஞ்சாவூர் தான் போக போகிறோம். சரி ஓகே, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. எல்லாரும் கூப்பிட்டு போகலாம். ஓகே, நம்ம தஞ்சாவூர் வந்து ரீச் ஆகிடுச்சு. பஸ்ஸில் பார்த்தா வியூ தருதுங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம வந்து இங்கே இருக்கு. நம்ம அப்படியே தஞ்சாவூர் போக போகிறோங்க. வாங்க போகும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கோயில் உள்ள என்ட்ரி ஆகிடுச்சு. வாங்க அப்படியே போகலாம். இப்போ வந்து நம்ம மாமா அண்ணா எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நானும் அண்ணா மட்டும் தான் வந்துட்டுருக்கோம். நைட்டில் பயங்கரமாக இருக்குங்க லைட்டிங்லாம் பண்ணுவோம். அங்கங்கே கொஞ்சம் லைட் போட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கு, சரியாக தெரிய மாட்டேதுங்க. அண்ணா நீ என்ன நினைக்கிறேன் இப்போ இடத்துல மாமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இடத்துல காலைல வந்துட்டு என்ன பண்ணீங்க? காலைல வந்துருக்கோம். ஆல்ரெடி காலைல வந்துட்டேன். நீ வந்து நான் தான் வந்துட்டேன். வராது வந்து காலைல பார்த்தா தெரியுது. அண்ணா ரொம்ப ஃபீல் பண்ணார் காலைல வரலன்ட்டு. காலைல லைட்டிங்லாம் அந்தளவுக்கு இல்லை அப்படின்ட்டு. ஆனால் பட் நான் நைட்டில் சூப்பராக இருக்கு. பகலில் நான் பார்த்ததுனால எனக்கு அந்தளவுக்கு சரியாக தெரியலங்க. ஓகேங்க, நான் ரொம்ப பிளாக் பண்ணுறேன். ஓகே, நம்ம தஞ்சாவூர் கோயில் வந்து போயிட்டுருக்கோங்க. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயில் அடிச்சுனால நம்ம ஃபேஸ் நல்லா தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் சுற்றி என்ன இருக்குன்னு நல்லா தெரியுங்க. மழை வந்துருக்குங்க. கீழே ஃபுல்லாக ஒரே ஈரமாக இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல மேட்டு போட்டிருக்காங்க. நம்ம பெரிய டெம்பிள் பக்கத்தில் தான் இருக்கும். இப்போ தெரியுதுங்களா? ஓகே, எல்லோரும் பேக் சைடு வந்துட்டுருக்காங்க. நம்ம அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கலாங்க. அன்றைக்கி பகலை ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நைட்லேயும் நல்லா தான் இருக்குது. பட் நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நந்தி இதோ இந்த சைடில் இருக்கார். சரியாக தெரியுதா? இப்போ வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சிவனை பார்க்க போகிறோம். ஃபோன் வந்து 4 வருடம். ஓகே, நான் வெளியே வந்து கன்வெக்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாமி வந்து பாட்டு வச்சு பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம அப்படியே பெரிய கோயில் வந்து நைட் வியூ பார்க்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேங்க. அது நடக்க போது அப்படியே கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு வந்து வியூ பாயிண்டில் காமிக்கிற சினிமாட்டிக் ஷாட்டில் காமிக்கிறதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். நாட்டு கம்ஃபர்டபுள்
24 days. ஆமாங்க, நைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து அவ்வளவும் தெரியாதுங்க, ஆனா பயமா இருக்கு இதெல்லாம். ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காலேஜ்ல இருந்து ஒரு கால் வந்துருச்சு. என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட சார் வந்து கால் பண்ணியிருந்தாரு, ஒரு ஃபார்மில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணி அனுப்ப சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் பிரிண்ட் அவுட் கடையை தேடி போயிட்டுருக்கோம். என்ன ஃபார்ம்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியலங்க, அது PDF ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நானும் நம்ம மாமாவும் போயிட்டுருக்கோம், எல்லோரும் ஃபோட்டோஸ் வீடியோ எடுத்துருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு சினிமாட்டிக் ஷார்ட் எடுத்துருக்கேன் காமிக்கிறேன்னு சொன்னேன், பட் அந்த நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் அங்கே போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து அது ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புறதுக்குள்ள டைம் ஆகிடுங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் கும்ப இங்கே தான் ஆல்டுன்னு சொன்னாங்க வண்டி வந்து. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் தான் நம்ம கும்பகோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் வந்து பஸ் ஆல்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நைட் வியூ வந்து ரசிக்க முடியாமல் போயிடுச்சு. ஒரு சந்தோஷம் வந்தால் ஒரு கஷ்டம் ஒன்று வரும், பட் எனக்கு இந்த மாதிரி இடத்துல வரும்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. பார்த்துக்கலாங்க எல்லாம் நடக்கிறதான். முதல்ல போய் பிரிண்ட் அவுட் கடை எங்கே இருக்குன்னு தேடினாங்க, எங்கே இருக்குன்னே தெரியாது, வாய்ஸ் அந்தளவுக்கு இல்லைங்க. ஓகேங்க, நம்ம வந்து அவுட்ரு பக்கம் இல்லையே வந்துட்டேங்க, வெளி வருஷம் மனசே இல்லைங்க. எல்லாரும் ஜாலியாக பார்த்துட்ருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேரும் என்னால் பாவங்க இவரும் வெளியே வந்துட்டாரு பார்த்தீங்களா. நம்ம எங்கே போனாலும் இவர் கூட வந்துடுவார், இவர் எங்கே போனாலும் நம்ம கூட போயிடும். அதெல்லாம் அப்படி தான், எங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் அந்த மாதிரி. அப்பா நினச்சிக்க போகிறீங்க இங்கே பயணமாக இருக்குங்க. லைட்டிங் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.